ஆள்கதியதெல்லாம் அரன் நாமுமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில் திருவருள் துணை கொண்டு பெருமகள் வேதகம். எங்களுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை இழக்கிறோம். இந்த உலகத்திலே நம்பிக்கை என்கின்ற ஒன்று இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காதவர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் இந்த உலகத்திலே இல்லை. எத்தகைய பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும், எத்தகைய ஆற்றலுடையவனாக இருந்தாலும், எத்தகைய வல்லமை பொருந்தியவனாக இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்திலே ஒரு கட்டத்திலே அவன் எங்கேயோ ஒரு தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியிலே இருந்து எழுந்தவனாகத்தான் இருப்பான். எனவே தோல்வியை சந்திக்காதவர்கள் என்று இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அதே நேரம் தோல்வியேதான் வாழ்க்கை என்று அமைந்து விட்டவர்களாகவும் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. எனவே வாழ்க்கையிலே தோல்வி வருகின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையை கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் தோல்வியிலே இருந்து மேலெழ வேண்டும். வெற்றி வருகின்ற பொழுது அகம்பாவம் கொள்ளாமல் இருக்கவும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த தோல்விகள் வருகின்ற பொழுது அந்த தோல்விகளிலே துவண்டு போய் எங்களுடைய வாழ்க்கை என்னே இவ்வளவுதான் என்று வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அந்த தோல்விகளிலே இருந்து பாடம் கற்று அந்த தோல்விகளையே வெற்றிகளாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். பல இடங்களிலே தோல்விகளையும் துன்பங்களையும் கண்டு துவண்டு போனவர்களை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டம் அப்படித்தான் எங்களை மாற்றியமைத்திருக்கிறது. தோல்விகளையும் துன்பங்களையும் கண்டு நாங்கள் பல பேர் துவண்டு போகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைய காலம் எங்களை வகுத்து வைத்திருக்கிறது. அப்படி பல சம்பவங்கள் எங்களை சூழவும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றிலே இருந்து விடுபட்டு அந்த தோல்விகளை ஒவ்வொன்றையும் பாடங்களாக கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மேன்மையானதாக நாங்கள் முன்னேற்றிக் கொள்வதற்கு பல இடங்களிலே நாங்கள் சிந்தித்து செயற்படுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு வழிகாட்டுமா போல எங்களுடைய திருமுறைகளும் அமைந்திருக்கின்றன. அந்த திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய துன்பத்திலே இருந்தும் நாங்கள் மீண்டெழுவதற்கு இறைவனுடைய திருவருளோடு எங்களை பயணிக்க செய்வதாக அமைந்திருக்கிறார். பாண்டிய மன்னன் சமண சமயத்தை தழுவி விடுகிறான். அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி. அரசன் மதம் மாறிவிட்டானாக இருந்தால் அதை தொட்டு அமைச்சர்கள், பிரதானிகள், மந்திரி, சபை என்று சொல்லி அத்தனையும் படிப்படியாக இறங்கி வந்து அந்த நாடே மதம் மாறிவிடப் போகிறது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்திலே சிந்திக்கிறாள் பாருங்கள் பாண்டியமன்னனுடைய மனைவி மங்கையக்கரசியார். ஒரு மனையறத்தின் வேர் பெண் என்று சேக்கலார் பேசுகிறார். மனையறத்தினுடைய வேர், ஒரு வேர் மரத்துக்கு எப்படி முக்கியமாகிறதோ, வேர் இல்லாவிட்டால் மரம் இல்லை, வேர்தான் மரத்தை தாங்குகிறது, அத்தகைய ஒரு முக்கியத்துவம் ஒரு இல்லாளுக்கு உண்டு. ஒரு அரசனுக்கு அரசியார் அல்லது ஒரு கணவனுக்கு மனைவி என்று வருகின்ற பொழுது அந்த மனைவியினுடைய முக்கியத்துவம் அவள் மனையறத்தினுடைய வேர் என்று சேக்கலார் பேசுகிறார். ஒரு பெரு விருட்சத்துக்கு வேர் இல்லாவிட்டால் அந்த விருட்சமே இல்லை. என்னதான் விருட்சம் மிகப்பெரிதாக வளர்ந்திருந்தாலும் கூட, எத்தனை வலிமை உள்ளதாக இருந்தாலும் கூட, அந்த விருட்சத்தினுடைய முழுமை என்பது வேரிலே தான் தங்கியிருக்கிறது. வேர் இல்லாவிட்டால் மரம் இல்லை, அதுபோல இல்லாள் இல்லாவிட்டால் அந்த இல்லமே இல்லை, அந்த குடும்பமே இல்லை. இப்போ பாண்டிய மன்னன் மதம் மாறிவிட்டான், மனையறத்தினுடைய வேராக விளங்கக்கூடிய அந்த மங்கையர்க்கரசி யார் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கணவனை பின்தொடர்ந்து செல்லவில்லை, இந்த உலகத்தினுடைய அறத்தினை காக்க வேண்டும், இந்த நாட்டினை காக்க வேண்டும், அரசன் நிலை தடுமாறி இருக்கிறான், எனவே இந்த மக்கள் எல்லோரும் தவறான பாதையிலே செல்லப் போகிறார்கள், அவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மங்கையர்க்கரசியாரிடத்திலே குதிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான ஒரு சூழ்நிலை, ஒரு நாட்டையே காக்க வேண்டிய பொறுப்பு, மன்னன் அந்த பொறுப்பிலே இருந்து விலகிக் கொள்கிறான், மதம் மாறிவிட்டான், எனவே நாட்டினுடைய அறமே அல்லூல கல்லூலப்படப் போகிறது. இந்த நிலையிலே மிகப்பெரும் துன்பத்திலே துவண்டு கொண்டிருந்த மங்கையர்க்கரசியார் ஞான சம்பந்த குழந்தையினுடைய விரைவினை கேள்விப்படுகிறார். சம்பந்த குழந்தைகளிடத்திலே சென்று இத்தகைய துன்பமான சூழ்நிலையை சொல்லி இதற்கு ஆற்றாமையோடு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று ஆற்றாமையிலே முறையிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான சூழ்நிலையை ஒரு பெண் சந்தித்திருக்கிறாள், இந்த நாடு சந்தித்திருக்கிறது, அதிலே இருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு ஞான சம்பந்த குழந்தை சொல்லியிருக்கின்ற அந்த செய்தியை பாருங்கள். மங்கையர்க்கரசியார் மிகுந்த படபடப்போடு, பரபரப்போடு, துன்பத்தோடு வந்து ஞான சம்பந்த குழந்தைகளிடத்திலே முறையிடுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே ஞான சம்பந்தர்
மிக இலகுவாக அந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு சொல்கிறார். ஒரு குழந்தை தானே, ஒரு குழந்தை இனத்திலே போய் இந்த பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டினுடைய பிரச்சனை, சாதாரணமான பிரச்சனை அல்ல. மன்னன் மதம் மாறிவிட்டான், மன்னனை தொட்டு குடிகள் அவ்வழியே மதம் மாறி செல்ல போகிறார்கள் என்று வருகின்ற அந்த பிரச்சனையை ஒரு சிறு குழந்தையாகிய ஞானசம்பந்தர் எப்படி கையாண்டிருப்பார், ஒரு குழந்தையாலே இதனை கையாள முடியுமா என்பதற்கான விடைகளை எல்லாம் நாங்கள் அடுத்த உரையிலே பார்க்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெரும்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.